ஓம் சாந்தி. 27/4/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்படி நடந்து தனது செயல்களை திருத்திக் கொள்ளுங்கள். விக்கர்மங்களை பஸ்மமாக்குங்கள். மாலையில் மணியாக வேண்டுமென்றால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளை தந்தை தானாகவே காப்பாற்றுகிறார்? எத்தகைய குழந்தைகளை தந்தை தானாகவே காப்பாற்றுகிறார்? பதில்: யார் எவ்வளவு தூய்மையுடன் நடக்கிறார்களோ, தந்தையுடன் எப்பொழுதும் உண்மையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தானாகவே பாதுகாப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. பொய்யாக நடப்பவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட முடியாது. மாயை அவர்களை மிகவும் தன் வசம் இழுத்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு பிறகு தண்டனை நிச்சயமாகிவிடுகிறது. இன்னொரு கேள்வி: குழந்தைகள் ஆன்மீக மருத்துவரிடம் தங்களது வியாதியை ஏன் மறைக்கிறார்கள்? இந்த சுப்ரீம் சர்ஜன் கிட்ட குழந்தைகள் தன்னுடைய வியாதியை ஏன் மறைக்கிறார்கள்? பதில்: ஏனெனில் அவர்களுக்கு தங்களது மதிப்பு பற்றிய பயம் இருக்கும். மாயை நம்மை ஏமாற்றிவிட்டது, கண்கள் குற்றமுடையதாக ஆகிவிட்டுள்ளது என்பதை அறிந்தும் இருக்கிறார்கள். பிறகும் கூட தந்தையிடம் மறைத்து விடுகிறார்கள். நீங்கள் எந்த அளவிற்கு மறைப்பீர்களோ அந்த அளவிற்கு கீழே விழுந்து கொண்டே செல்வீர்கள் என்று பாபா கூறுகிறார். மாயை விழுங்கிவிடும், பிறகு படிப்பு விடுபட்டுவிடும். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். தன்னுடைய மனவழி அல்லது அசுர வழிப்படி நடக்காதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தைதான் ஆசிரியர் ரூபத்தில் அனைவருக்கும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். சிவபாபா அவருக்கு உடல் இல்லாத காரணத்தினால் அவசியம் மற்ற உடல் மூலமாகத்தான் கூறுவார். மற்றபடி ஏதோ மேலிருந்து ஒரு பிரேரணை கொடுப்பது என்பது கிடையாது. நான் இந்த உடல் மூலமாக உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா பிரம்மாவின் வாயின் மூலமாக எந்தெந்த டைரக்ஷன்களை கொடுக்கிறார்களோ அவை அனைத்தும் நம்முடைய நன்மைக்காகத்தான், தந்தை புரிய வைக்கிறார். அந்த ஒருவர்தான் ஸ்ரீமத் படி எப்படி நடப்பது என்பதை சொல்லக்கூடியவர், ஸ்ரீமத்தை காட்டக்கூடியவர். ஒருவர் ஸ்ரீமத் படி நடந்தாலும் சரி, நடக்காமல் இருந்தாலும் சரி, ஆசிரியர் கூறுவதை கேட்டாலும் சரி, கேட்காமல் இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கே லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ ஏற்படுத்தி கொள்கிறார்கள். கேட்கவில்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவார்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் இப்பொழுது எங்கு புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள். முதன் முதலில் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தீர்கள், பல பிறவி எடுத்த பிறகு பாபாத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது சத்தோ பிரதான நிலையை அடைவதற்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளே, உங்களை தனக்கு சமமாக அசரீரியாக்கி திரும்ப அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன். உங்களுடைய ஜோதியை ஞானம் மற்றும் யோகத்தினால் ஏற்றி கொண்டிருக்கிறேன். ஞானம் மற்றும் யோகத்தில் சரியான முறையில் இல்லை என்றால் தர்மராஜரிடம் அடிகள் வாங்க வேண்டியதாக இருக்கும். எனவே முதலில் உங்களுடைய பாவ கர்மங்களை பஸ்மமாக்கிக் கொள்ளுங்கள். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். சதா கால சுகத்தினுடைய ஆஸ்தியை வாங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத வியாபாரம் செய்வதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே
இந்த எல்லையில்லாத வியாபாரம் அவசியம் செய்யுங்கள். பாபா, இவை அனைத்தும் மண்ணோடு சேர்ந்து விட போகிறது. எனவே நாங்கள் உங்கள் மீது சமர்ப்பணமாகிறோம். இவை அனைத்துமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கிவிடுங்கள். நான் வள்ளலாவேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் அல்லது உலகிற்கு அதிபதி ஆவதில் எந்த செலவும் இல்லை என்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தந்தைக்கு சமமாக பணிவு என்னும் குணத்தை தாரணை செய்ய வேண்டும். யாரையுமே முள் போன்று குத்தக்கூடாது. மலராகி நறுமணத்தை அளிக்க வேண்டும். இரண்டாவது, நேர்மையான குணத்தை தாரணை செய்து சர்ஜனிடம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது. எப்பேற்பட்ட நிலையிலும் படிப்பை விடக்கூடாது. கட்டளைப்படி நடப்பவராக ஆக வேண்டும். வரதானம், பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள வரதானங்களை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வரதான மூர்த்தியாக. பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள வரதானங்களை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தி அதை பலனுள்ளதாக ஆக்கக்கூடிய வரதான மூர்த்தியாக. விளக்கம், பாப்தாதாவிடமிருந்து என்னென்ன வரதானங்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் வரதானங்கள் நிலையாக இருக்கும். வரதானத்தின் விதையை பலன் உள்ளதாக ஆக்குவதற்கு அடிக்கடி நினைவு என்ற அட்டென்ஷன் என்ற நீரை அதற்கு ஊற்றுங்கள். வரதானத்தின் சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான வெப்பத்தை அணியுங்கள். அப்போது ஒரு வரதானம் அநேக வரதானங்களை உடன் கொண்டு வரும். மேலும் பலன் சொரூபமாக வரதான மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். எந்த அளவிற்கு வரதானங்களை சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு வரதானம் இன்னும் சிரேஷ்ட சொரூபத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், அட்டென்ஷன் இயல்பாக இருந்ததென்றால் டென்ஷன் தானாகவே முடிந்துவிடும். அட்டென்ஷன் இயல்பாக இருந்ததென்றால் டென்ஷன் தானாகவே முடிந்து போகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.